நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நாம தமிழக மின்சார வாரியத்திலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 130 மேற்பட்ட காலிப்பிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 6 விதமான கேட்டகரியில் 6 எடுக்க போகிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான எக்ஸாமினேஷன் இல்லாத ஒரு டைரக்ட் இன்டர்வியூ ஜாப் தான். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும். நேரடியாக நீங்கள் கலந்துக்கலாம் அப்படமா அறிவிச்சிருக்காங்க. எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் சென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுபோல் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டு, எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, டேரக்டாக நீங்கள் எப்படி இன்டர்வியூவில் கலந்துக்கிறது, இன்டர்வியூக்கான வென்யூ, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்து தரக்கூடிய பயனுள்ள அரசு வேலை வாய்ப்பான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற டிஎன்பிசியினுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அல்லது விஏ இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுக்காக இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய லைவ் கிளாஸஸ் இருக்கும். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். அதுபோல் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் இருக்குது. குரூப் 1 தனியாக, குரூப் 2, குரூப் 4, விஏஓ அந்த மாதிரி தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் இருக்குது. அனைத்துக்குமான லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதற்கான லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி ஜாயின் பண்ணும்போது அரசு வேலையுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அரசு 10 அப்படி சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு நீங்கள் அன் அகாடமி சேலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது தவிர்த்து அன் அகாடமியில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா 100%, தேர்ட் டு ஃபிஃப்த்துக்கு 75%, அண்ட் ரேங்க் 6 to 10 எடுக்கிறவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கான லிங்க்கு அல்லது ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொரு குரூப் பேட்ச் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்னது போல் அதாவது அரசு 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவுண்ட் கூட யூஸ் பண்ணி இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் அவைல் பண்ணுங்கள். இன்றைய தினம் அதாவது அக்டோபர் 19 தேதியிட்டு செய்தித்தாள் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது நம்மளுடைய டான்ஜெட்கோ அதாவது மின்வாரியத்திலிருந்து அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. அப்ரெண்டிஸ் பயிற்சி அப்படின்ற மாதிரி யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த டிஎன்இபிக்கான அப்ரெண்டிஸ் பயிற்சி எப்போது கிடைக்கும் அப்படின்னா நிறைய பேர் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. ஸோ இது டேரக்டான இன்டர்வியூ தான். ஓகேங்களா? இது வந்துட்டு சென்னை மின் பகிர்மான வட்டத்தில் வந்துட்டு இந்த அப்ரெண்டிஸ் பயிற்சி வழங்கியிருக்கிறாங்க. ஸோ நடைபெறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மேற்பார்வை பொறியாளர் தெற்கு 2வது அலுவலகத்தில், சரிங்களா? அதுதான் நடைபெறக்கூடிய இடம் சென்னையில் இருக்குது. ஸோ இதற்கு ஐடிஐ முடித்தவர்களுக்கான அப்ரெண்டிஸ் பயிற்சியானது வழங்கப்பட இருக்குது. இது வந்து ஒரு ஓராண்டுக்கான பயிற்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன கேட்டகரியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரீஷியன் 56, கம்பியாளர்ன்ற போஸ்டிங்கில் 59, சர்வேயரில் 2, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் 5, கருவி மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் 4, கட்டடவியல் வரைவாளரில் வந்துட்டு அதாவது டிராட்ஸ்மென்ஷிப் சொல்லுவாங்களா அதில் 4, ஆக மொத்தமாக கிட்டத்தட்ட 130 மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான இன்டர்வியூவானது நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது 20 அக்டோபர் மற்றும் 21 அக்டோபர் காலையில் 10:30 மாலை 5:30 வரைக்கும் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் சென்னை மின் பகிர்மான வட்டம் தெற்கு 2 அண்ணா மெயின் ரோடு கே நகர் சென்னை 78 சொல்லக்கூடிய இந்த முகவரில் நடைபெறுகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியடில் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு மாதந்தோறும் 8,50 உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை வழங்கப்படும் அப்படின்ற அறிவிச்சிருக்காங்க. இது டேரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். அப்படி இன்டர்வியூவில் கலந்துக்க போகும்போது உங்களுடைய அனைத்து விதமான கல்விச் சான்றலுடைய அசல் ஆவணங்கள் மற்றும் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒரு 2 செட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய ரெசியூமே தனியாக நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க, சரி? உங்களுடைய டாக்குமெண்ட்டோட சேர்த்து உங்களுடைய ரெசியூம் தயார் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒரு 2 செட் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் போக வேண்டிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் அதாவது அண்ணா கே நகர் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சென்னை மின் பகிர்மான வட்டம் தெற்கு 2 போயிட்டு நீங்கள் நேரடியாக அட்டன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.